வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்காரன் வடக்குலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரியே ஒரு கும்பல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமாக இருக்கிறாங்க, திருச்சியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்றுங்க, அதாவது ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறானுங்க, அதனால தான் இவனுங்க 50 வருஷமாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்துட்டு இவனுங்களை எதுவும் பெருசாக வந்து கண்டுக்காமல் இருக்கானுங்க. ஆனால் அப்போக்கப்போ வந்துட்டு இந்த அரெஸ்ட் பண்ணுறது விஷயங்கள் இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இவங்க ரொம்ப பயங்கர வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா விஷயங்கள் பார்த்தாங்க. அதாவது ஒரு திருட்டுக்காக போகிறாங்கன்னா ஒரு 100-200 பேர் கிளம்புவாங்களாம். அந்த 100-200 பேர் கிளம்பக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவி, அதாவது சுமங்கலியாக இருக்கக்கூடிய மனைவி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு சாமி கும்பிட்டு பொட்டு ஆரத்தி வச்சு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி கையில் ஒரு ஸ்வீட்டை வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அனுப்புவாங்களாம். இவங்க ஒரு சில நாட்கள்லாம் வந்து விரதம் இருப்பாங்களாம். அதாவது திருட போன கணவன் உயிரோடு வரணும், ரிட்டன் வந்துட்டு அவர் வரணும் அப்படின்றதுக்காக விரதம்லாம் இருப்பாங்களாம். மன்சோர்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்களாம். எங்கே சரி ஓகே, வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது, யார் தான் இவங்க, எப்படி இங்கே வந்தாங்க, ஸோ இவங்க என்ன வந்துட்டு திருட்டு வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா எடுக்கக்கூடிய சோர்ஸஸ், இன்ஃபர்மேஷன், அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்பில் வரலினாலும் அங்கே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். லிங்க்கு நிறையா நம்ம அங்கே தான் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறது தாங்க, லோன் எடுக்கிற விஷயத்துக்காக நீங்கள் வரீங்க, லோன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையா அப்படின்றத மட்டும் பாருங்கள். அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. நம்மள எல்லாத்துக்குமே தெரியுங்க, இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்னா என்ன, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல் அந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா லோன் கொடுக்குற மாதிரிலாம் இங்கே ஆரம்பிக்கவே கிடையாது. முதல் முதல் அவனுங்க எப்படி ஆரம்பித்தானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு காடு மெல்லே இருக்கே 16 டிஜிட்டல் நம்பரை சொல்லுங்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் இதை வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்றதை கடைசியாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கே வந்துட்டு அது புரிய வரும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இப்படி தான் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து திருட்டுகள் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணவுடனே உங்களை பணம் பட்ட சொல்லி மிரட்டுவான், காண்டாக்ட் நம்பர் அனுப்புவான், அசிங்கமான ஃபோட்டோஸ் அனுப்பி வந்துட்டு உங்களோட சொந்தக்காரங்க உங்களுடைய ரெப்புடேஷன் வந்துட்டு காலி பண்ண வைப்பான். ஸோ இப்படி மிரட்டி உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறான். இப்போ இதற்கடுத்தது இந்த திருட்டு கும்பல்லே வந்துட்டு இன்னொரு கும்பல் வந்துருக்கு. பவாரியா கும்பல் இருக்குது, இன்னும் நிறையா கும்பல் இருக்குது, நம்ம தெரிஞ்ச கும்பலை மட்டும் பேசலாம். இந்த கும்பல் என்ன செய்யும்னா, ஸோ உங்களை வந்துட்டு மிரட்டும், அதாவது மிரட்டுறது கூட கிடையாது, டைரெக்டாக வந்துட்டு வீட்டை வந்து நோட்டம் விடும், வீட்டுக்குள்ளே வருவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களை வந்து அடித்து போட்டுருவாங்க. அதாவது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது கதவை திறக்காமல் கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. சார் ஒரு எமர்ஜென்சி, கதவை திறங்க கதவு திறங்க சொல்லிட்டு டோரை தட்டுறது இந்த மாதிரி பண்ணி வந்துட்டு நம்ம ஒரு நம்மளை சிந்திக்க விடாமல் டக்குன்னு எமர்ஜென்சி போல் ஐயோ ஒரு உயிர் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம கதவு திறப்போம், மண்டை மேலே ஒரு ரெடி அடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு பலாத்காரம் செஞ்சுட்டு யார் என்னன்னு கூட பார்க்காம எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் சரி இவனுக்கு இந்த கேவலமான வேலைகளை வந்துட்டு பண்ணுறானுங்க. ஸோ இது ஒரு புறம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கும்பலுக்கு மத்தியில் தான் வந்துட்டு எந்த வித வந்துட்டு யாரையுமே துன்புறுத்த மாட்டான். அதாவது சூதுகோபம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூதுகோபம் படத்தில் எப்படின்னா யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இந்த சூதுகோபம் படம் வந்துட்டு வந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை கையில் எடுத்துருக்கிறது தான் இந்த கும்பல். இப்போ தாங்க சூதுகோப படம் வந்துச்சு, ஆனால் இவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆந்திராவிலேருந்து மைக்ரேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு வேலை, பஞ்சு மில்லுக்கு வேலைக்காக வந்திருக்காங்க. அந்த பஞ்சு மில் வேலையில் வந்துட்டு இவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் அந்த பஞ்சு மில்லை பார்த்திங்கன்னா இழுத்து சாத்திட்டு போயிடுறாங்க. அதாவது வந்துட்டு நஷ்டம் ஏற்படுது. பஞ்சு மில்லில் நிறையா டெக்னாலஜி மிஷின்லாம் போக 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 வந்துட்டு அப்கிரேட் பண்ணிவிடுவாங்கள்ல. ஸோ மனிதர்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. இப்போ மிஷின் தான் காரெல்லாம் மேக் பண்ணுது, ரோபோட் தான் மேக் பண்ணுது. அந்த மாதிரி வந்துட்டு பஞ்சு மில்லுக்கும் மிஷின்லாம் வருது, அதனால் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட அங்கே ஆள் இல்லாமல் போகுது.
ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. ஆனால் ஒரு ஒரு கும்பலே வந்துட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு 200-300 பேர் வந்துட்டு இப்போ கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அந்த 200-300 பேர் என்ன பண்ணுறாங்க, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கூடாரம் மாதிரி அடிச்சு. இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த ரோட்டு சைடெல்லாம் முதல்ல அந்த ஊர் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரோட் சைடெலாம் கொட்டா மாதிரி அடித்து அங்கே லேகியம் அப்படின்றது வந்து இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொட்டாய மாதிரி அடித்து அந்த இடத்துல வந்துட்டு இவங்க தங்கி இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் திடீர்னு வந்துட்டு இந்த கொட்டாய அடித்து தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களை தேடி ஆள் வருது. கொட்டாயினா கூடாரம், ஒரு சிலருக்கு தெரியலன்னு சொல்கிறேன், ஊர் லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். ஸோ அந்த கூடாரம் அடித்து வந்து தங்கியிருக்காங்க. திடீர்னு இவங்களை தேடி போலீஸ் வருது போகுது வருது போகுது. இது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள், திருச்சியை சேர்ந்த அந்த ஊர் மக்கள், இந்த கிராமத்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது என்னடா இருக்குது, இவங்களை தேடி அடிக்கடி போலீஸ் வருது, இதை ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து வந்துட்டு ஊர் பஞ்சாயத்து வந்து கூட்டுறாங்க. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசி இவங்களை எப்படியாவது வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொல்லி போக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கலெக்டர் வந்துட்டு வராராம். அவர் இன்வால்வ் ஆகி என்ன செய்கிறாருன்னா, இல்லை இவங்க வந்து திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாருன்னா, இவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த வந்துட்டு ஒதுக்கி கொடுக்குறாரு. இடமே வந்துட்டு கவர்மெண்ட் செலவில் ஒரு இடம் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருக்காருங்க. ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு இவங்களோட ஒர்க் எல்லாமே வேறு லெவல். இங்கே தமிழ்நாட்டில் கை வைக்கிறதே கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் நல்லவங்க, அதாவது ஏதோ ஊருக்கு, அதாவது அந்த நாடோடிகள் மாதிரி வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே என்ன தெரிய போகுது, நாடோடிகள் மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு வந்துட்டு பார்க்குறாங்க, ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு பெரிய ஒரு அதிகாரியோட, அதாவது கிரீன் கார்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் கார்டை வந்து உடச்சி பாத்ரூம் போட்டு தண்ணி ஊற்றிட்டானுங்க. ஸோ அந்த அதிகாரியை வந்துட்டு எடுத்ததுனால அங்கேருந்து போலீஸு கலெக்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு வந்து அப்போ மறுபடியும் பிரச்சனை பெருசாகக்குள்ள தான் இவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அட இவனுங்க வந்துட்டு என்ன செய்கிறானுங்கன்னா, இங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போகிற மாதிரி கிளம்பி போகிறானுங்க. அப்போ தான் இவங்களோட மனைவி வந்துட்டு இவங்களுக்கு பூஜை அது இதெல்லாம் பண்ணி கணவன் வந்துட்டு திருடிட்டு மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்சோறு சாப்பிட்றது, விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கணவனை திருடுறதுக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இங்கேருந்து வந்துட்டு ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரெயின் பிடிச்சி போகிறது, சில டைம் ஃப்ளைட்டு கூட பிடிச்சி போகிறானுங்களாம். ட்ரெயின் பிடிச்சி போயிட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டு அதாவது என்ன பிளானு, ஒரு ரூம் எடுத்து என்ன பிளான் அப்படின்னு போகிறது. இவங்க கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவன், அதாவது வந்துட்டு ஒரு திருட போகிறாங்கன்னா ஒருத்தர்லாம் போக மாட்டாங்க, 20 பேர் போவாங்களாம். அந்த திருடரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுமா இருக்கும், இவங்க வந்துட்டு அதாவது அந்த ஒரு பர்சன் மட்டும் அந்த பொருளை எடுத்துகிட்டு ஓடுறது இந்த மாதிரி பண்ணுறது எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருட்டு ஒன்று சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கா, நீங்கள் சூட் கேஸ் இப்படி வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல சூட் கேஸ் இருக்குது, இந்த சூட் கேஸில் பணம் இருக்குது அப்படின்றத நோட்டை விட்டுருவானு, பொறுமையாக கழுகு மாதிரி வெயிட் பண்ணுவானுங்களாம். அதாவது நீங்கள் அந்த அதில் பணம் இருக்கா, அதில் என்ன ஏது அப்படின்றது வந்து பொறுமையாக, இதில் வந்து குருட்டாம்போக்கா சூட் கேஸ் இருக்குது தூக்கிட்டு ஓடினா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா, பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த சூட் கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் பின்னாடி வருவாங்களா, அதாவது ஒருத்தரே தொடர்ந்து வரும்போது ஒன் பை ஒன்னாக வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த சூட் கேஸில் பணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னே. இப்போ நீங்கள் இங்கே வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கிறீங்க, இப்படி வச்சுட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்போ டைவர்ட் ஆகுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்களாம். அதாவது படத்தில் சொல்கிற மாதிரி தான், கொக்கு காத்திருந்து வந்துட்டு மீனை பிடிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சம் அசர நேரத்தில் அந்த சூட் கேஸை ஒருத்த வந்து உதைப்பான், அந்த சூட் கேஸை நாம இன்னொருத்தங்கைக்கு போவோம். அந்த இன்னொருத்த என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் இப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்குற கேப்பில் என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஆளுக்கு அதை மாற்றுவான். அதாவது இங்கே ஒருத்த நிற்பான், இங்கே ஒருத்த நிற்பான், இங்கே ஒருத்த நிற்பான். இப்போ இங்கே நிற்கிறவன் சூட் கேஸை உதச்சான் பார்த்தீங்களா, அவன் ஓட மாட்டான், அதே இடத்துல தான் இருப்பான். ஏன்னா இவன் ஓடினா தான் இங்கே ஒருத்த நின்னானுங்க, கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், எங்கெங்கே போனால் என் பணம் என் சூட்கேஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க போக மாட்டாங்க, அந்த இடத்துலேருந்து இவங்களும் கூட சேர்ந்து வந்துட்டு தொலைவாங்க. ஒரு 10-15 பேர் மாறி அந்த சூட்கேஸ் என்னாகும் பார்த்தீங்கன்னா, யார் கடைசியாக ஒருத்தர் இருக்கணும் அவன்கிட்ட போய்டும். அவன் என்ன பண்ணுவான்னா, இது எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்துருவான். அதே ஊர்லேயே இந்த மாதிரி வந்து கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, அதாவது நகை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பணமாக மாற்றி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு ஊருக்கு ட்ரெயினில் தான் கிளம்புவாங்க. ஸோ ட்ரெயினில் கிளம்பி ஊரில் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்களோட வந்துட்டு இது போகுது. அதே போல் மாட்டினாங்கன்னா, சார் மன்னிச்சிருங்க சார், வயிற்று பழப்புக்கு திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு கொடுத்துருவாங்களாம். இந்த மாட்டினா நம்ம வந்துட்டு போராடுறது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது, அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மாட்டினா அப்படியே கொடுத்துருவாங்கம்மா, சூட் கேஸ் வந்து கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க சார், வயிற்று பழப்புக்காக திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிவிடுவாங்களாம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது வேறு மாதிரி வந்துட்டு போயிடுமா, இந்த அடிக்கிறது இந்த நகையை பிடுங்கக்குள்ளே அந்த செயின் வந்து புரியிட்டு போகக்குள்ள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேடாக இது பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கொலை பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு பலாத்காரம் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இதுதான் இவங்களோட யூனிக்.
ஆக்சுவலி வந்துட்டு பணம் மட்டும்தான் எங்களோட மோட்டிவ், வேறு எந்த வன்முறையிலையும் வந்து ரீடன் பண்ண மாட்டானுங்க, பணத்தை மட்டும்தான் திருடுறது வேலையில் வந்துட்டு பார்ப்பாங்களாம். ஸோ இப்போ எதுக்கு இதனுடைய பேசும் பொருளாக இது மாறி இருக்குது, கொஞ்ச நாளாக இந்த கும்பல் திருச்சியில் வந்துட்டு பெரிய கும்பல் ஒன்று மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி மாறி இருக்குன்னா, இப்போ திருச்சியிலேருந்து இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இந்த மாதிரி தானே வெளியே அதர் ஸ்டேட்லலாம் போயிட்டு இந்த மாதிரி திருடுறது தானே இவனுங்களோட வேலை. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்பானியோட கல்யாணத்தில், அதாவது அம்பானி பையனோட கல்யாணம் வந்து நடந்து தெரியுங்களா. ஸோ எல்லாம் கோடிக்கணக்கில் பெரிய பெரிய செலிப்ரிட்டி, பெரிய பெரிய ஜாமவான்கள்லாம் வந்துட்டு அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த கல்யாணத்தில் போயிட்டு எப்படியாவது ஆட்டையும் போட்டு பெரிய லெவலில் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கெல்லாம் வந்துட்டு இசட் பிரிவில் வந்துட்டு பாதுகாப்பு படை அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே பெரிய பெரிய விஐபி வந்துட்டு, பெரிய பெரிய வந்துட்டு விஐபி, அப்புறம் பெரிய வந்துட்டு செலிப்ரிட்டி, அதர் கண்ட்ரியோட வந்துட்டு முதலமைச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால அங்கே பெரிய பாதுகாப்பு அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஒரு குண்டு ஊசி கூட அங்கே உள்ளே போக முடியாது, அது கூட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். ஸோ அந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வச்சதுனால இவங்க வெறுத்துட்டாங்க. வெளியில் போய் நின்று பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்பட்றா இல்லைன்னா ஆட்டையை போடுறது, இல்லை உள்ளே விடமாட்டேன்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக இவனுங்க என்ன செய்கிறான்னா, சரி வந்தோம், வந்ததுக்கு ரோட்டில் நிற்கிற காரோட கண்ணாடியெல்லாம் வந்துட்டு நம்ம அதோ உடைக்கலாம் மாட்டாங்க, அதை ஒரு நேக்காக ஏதோ பண்ணுறானுங்க, அந்த கண்ணாடியை மட்டும் கீழே இறக்கிட்டு உள்ளே இருக்கிற வந்துட்டு லேப்டாப்பு, பணம், இந்த மொபைலு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துட்டானுங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பென்ஸ் காரில் வந்துட்டு இவனுங்க அதை வந்து எடுத்துருக்கிறானுங்க. ஸோ எடுத்துட்டு அந்த நகை சூடு இது வந்துட்டு எல்லாம் எடுத்து, பணம் இது, அப்புறம் லேப்டாப் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஸோ எடுத்துகிட்டு போனோடனே அப்புறம் அந்த கார் பார்த்தவங்க பென்ஸு காரை வச்சுருக்கணும் சும்மா வேணாம், ஏன்னா உள்ளே வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னு வெளியே நிறுத்திருக்கிறாங்க. அந்த இதில் கைவரிசையை காட்டினதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாலு பேரை கைது பண்ணுறாங்க. யாரடா இவங்க அப்படின்னு வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது, திருச்சியிலேருந்து தான் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து போலீஸ் வந்து அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு சிலரை வந்துட்டு பிடிச்சிட்டு போய் கூட வந்துட்டு, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, மாட்டிக்கிட்டானுங்கன்னா நான் தான் மாட்டினேன், இந்தாங்க நகை என்ன பிடிச்சிட்டு போங்க, வேறு யாரும் கிடையாது, நான் தான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க யாரையும் வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. யார் மாட்டுறாங்களோ அவங்கள மட்டும்தான், அவங்க யார் அப்படிங்கிற அவங்க கூட ஓடி வந்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் துரத்துனீங்க, நான் ஒன்றே அவனும் ஒன்றா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ கூட இருக்கிறவங்க யாரும் வந்துட்டு மாட்டி விட மாட்டாங்க. யார் மாட்டுறாங்களோ அவங்க எல்லாம் பொறுப்பையும் நான் தான் பண்ணேன், வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி பொறுப்பை வந்துட்டு ஏற்றுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வடமாநில கும்பல், வடமாநிலன்னு சொல்ல முடியாது, இங்கே பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து வரக்கூடிய வந்துட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து குடும்பங்குட்டியோட முதல்ல தான் வந்துட்டு ஒரு கொட்டா அடிச்சிருந்தாங்க, இப்போலாம் வீடெல்லாம் கட்டி பயங்கரமாக வந்து செட்டில் ஆகி குடும்பங்குட்டியோட வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ மேக் பண்ணது காரணம் என்னென்னா, ஒருவேளை இவங்களும் அப்கிரேட் ஆகி, ஏன்னா இவங்க வந்து வன்முறையாக கையாள மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் அப்கிரேட் ஆகி காடு மேலே இருக்க 16 டிஜிட்டல் நம்பரே சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து சொன்னால் நமக்கு சந்தேகம் வரும். சார் உங்கள் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை வந்துட்டு சொல்லுங்கள் சார், ஏன்னா அதை வச்சு தான் நான் செக் பண்ண முடியும், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே செக் பண்ணி சொல்லிடுறேன் சார் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அட நம்பாலுப்பா தமிழில் பேசுகிறானே, நம்ம தமிழ்நாட்டுக்காரன், இவன் எப்படி நம்மளை ஏமாற்றுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கும்பலில் இருக்கிறதெல்லாம் பக்காவாக தமிழ் பேசுகிறாங்களாம், அதாவது இக்கு இன்னும் இச்சு இதெல்லாம் வந்து அதை விட வந்து அக்கு வேற அணி வேற வந்துட்டு பேசுகிறாங்களாம். அதனால் கவனமாக இருக்கணும், யார் நமக்கு கால் பண்ணி கேட்டாலும் எந்த டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஓடிபியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எனி எதாக வேணால் இருக்கட்டும்ங்க, நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு டீட்டெயில் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அது வந்துட்டு நம்மளுடைய சட்டத்திலே வந்து கிடையாது. ஏதாவது ஒரு முக்கியமான வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ஆன்லைன் மூலமாக வாங்கிறது, நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, மெயில் ஐட் மூலமாகவும் சரி, இந்த மாதிரி வாங்குறது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கார்டில் இருக்கிற நம்பர் ஓடிபி ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி தெரியாததுனால தான் நிறைய பேர் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. தான் பணத்தை எழுந்துட்டு என் பணம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற வந்துட்டு ஒவ்வொரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி, அதனால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.